ஒரு சூப்பர் ஸ்டார் அளவுக்கு பில்ட் அப் பண்ணிக்கிட்டே போகிறாங்க ஆனால் அவர் பேசுகிறத பார்த்தா பவர் ஸ்டார் அளவுக்கு தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் என்பது இருக்கு இவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி முரட்டு முட்டா கொடுத்தா கூட அவர் ஒரு சிங்கம் சிங்கம் அப்படின்னா கூட இவர் பேச ஆரம்பித்தா மேன்னு தான் கத்துறாரு கொலைகாரர் வந்து இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்காரு அப்படின்னலாம் வாய் இருக்குங்கிறதுனால வேணாலும் பேசக்கூடாது கேரளாவில் சட்டமன்றத்தை வேணா பாஸ் வாங்கிட்டு பார்வையாளர் மாடத்தில் போய் பாஜக வேடிக்கை பார்ப்பதை தவிர வேற வேலை இல்லை இந்த ஆட்சியில் கேரளம் வந்து எல்லா வகையிலையும் பின்தங்கிடுச்சு அது சொல்லலாம் அவர் இந்த கட்சி தலைவராக இருக்காரு சொல்லலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் அளக்க கூடாது நிர்வாகத்திறனில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் கேரளம் இதை சொன்ன யார் சொல்றா இதை கஸ்தூரி ரங்கன் யோகி ஆதித்யநாத் ஜி அப்படி ஜிபு அவங்களுக்கு ஆதித்யநாத் ஜி ஆட்சி பண்ணக்கூடிய ஊப்பி தான் அந்த மாநிலத்தில் கடைசி வரிசையில் இவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான தினமலர் பத்திரிகையிலேயே ஒரு செய்தி வந்திருக்கு மருத்துவம் மற்றும் சுகாதாரத்தில் முதலிடத்தில் கேரளம் இருக்கிறது பெண்களை இவர்கள் பாலியல் ரீதியாக பயன்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் அந்த புத்தகத்தில் அந்த ஆர்எஸ் அமைப்புக்குள்ள இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு மேலாக இய இயங்கிய இளைஞர் குற்றம் சாட்டியிருக்கிறார் அது ஆதாரபூர்வமாக அண்ணாமலையாலோ அல்லது கேரளத்தில் இருக்க அரசு காரணம் மறுக்க முடியுமா இதே ஐயப்பன் கோயில் பிரச்சனையை வச்சு நீங்கள் கேரளத்தில் எப்படியாவது அந்த அரசுக்கு ஒரு சிக்கலை உருவாக்கணும்னு முயற்சி பண்ணீங்க கடைசியாக ஐயப்பனே உங்களை கைவிட்டார் ஐயோ அப்பான்னு இருந்த ஒத்தை எம்எல்ஏவும் போயிடுச்சு தமிழ்நாட்டு மக்களை ஜாதியாக மோதவிட்டு அதன் மூலம் எப்படியாவது ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று மனப்பால் குடிக்கிற அண்ணாமலை ராமர் கோயிலை விட்டுட்டு இப்போ மதுரா கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிட்டாங்க இப்படி கோயில் கோயிலாக இப்போ இங்கே எச்சராஜா கோயில் கோயிலாக இருக்கார் அந்த கோயிலை காணும் இந்த கோயிலை காணும் எல்லா கோயிலும் நல்லா தான் இருக்கு நீங்கள் அந்த பக்கம் புகாமில் இருந்தால் எல்லா கோயிலும் பாதுகாப்பாக இருக்கும் அண்ணாமலை இப்போ ஊப்பி தேர்தல் வந்துடுச்சு அங்கே போய் பிரச்சாரம் பண்ணாருன்னா இந்த தடவை ஊப்பியில் பாஜகவை முடிச்சிருவாங்க ஐயப்பன் கோயில் இப்போ சீசன் எல்லாரும் போகிறாங்க போகிறவங்க அப்படியே வாபர்றது இதுக்கும் போயிட்டு அப்படியே ஐயப்பனையும் பார்த்துட்டு அமைதியாக வந்துக்கிட்டு இருக்கார் அதில் ஒரு பிஜேபிக்காரன் சொல்கிறான் இந்த இதுக்கெல்லாம் போகாதீங்க அதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கிளப்பி விட்டது விட்டால் ஐயப்பனையாக கம்யூனிஸ்ட் கட்சி மெம்பர் தான் எப்படியாவது முதலமைச்சர் ஆகிடணும் ஏற்கனவே அப்படி தான் இருக்கார் எப்படியாவது என் பையனை ஆக்கி விட்ருங்கன்னு வந்தவனை பூரா இருக்கார் பேசாமல் டிட்டோரியல் காலேஜ் ஆரம்பித்து அதில் நீங்கள் முதல்வர்னு போட்டு உட்காருங்க இப்போதைக்கு வேறு வழி இல்லை முதலமைச்சர் ஆகிறதுக்கு அந்த சென்னை கோட்டை ஒன்றும் ஆட்டுக்குட்டி கிடையாது தூக்கி தரு சபக்குன்னு தோளில் போடுறதுக்கு தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களை அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்களும் அதுபோல் தமிழ்நாட்டினுடைய ஊடகங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார் அளவுக்கு பில்டப் பண்ணிக்கிட்டே போகிறாங்க ஆனால் அவர் பேசுகிறத பார்த்தா பவர் ஸ்டார் அளவுக்கு தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் என்பது இருக்குது இவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி முரட்டு முட்டா கொடுத்தா கூட அவர் ஒரு சிங்கம் சிங்கம் அப்படின்னா கூட இவர் பேச ஆரம்பித்தா மேன்னு தான் கத்துறார் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ கூட இப்போ இப்போ தான் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு ஆறு மாதம் ஆயிருக்கு இப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற தேடுதலில் பிஜேபி ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்க வேண்டியது தான் ரொம்ப அட்வான்ஸாக யோசிக்கக்கூடாது அதில் போய் நம்ம குஷ்பு அவர்களை கேட்டிருக்காங்க யார் பொருத்தமாக இருப்பா அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க எல்லா வகையிலும் அண்ணாமலை தான் பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு குஷ்பு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் ரெடி ஆகிட்டார் ரெண்டாயிர வேட்பாளர் கூட இல்லை முதல்வரே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணாமலை அவர் தான் முதல்வர் அப்படின்னு சொன்னார் இப்போ வந்து அவர் இங்கே தமிழ்நாட்டில் அப்படியே பாஜகவை கிளுன்னு வளர்த்து கீரைப்பாத்தி மாதிரி வளர்த்துட்டாரு அப்போ அதனால் பக்கத்தில் போய் கொஞ்சம் கேரளாவிலையும் வளர்த்துட்டு வருவோம் அப்படின்னு அங்கே போயிட்டு வந்திருக்கிறாரு அங்கே கேரளாவில் போய் இங்கேயே அவர் என்னென்ன வேலை பார்க்குறாருன்னு நமக்கே தெரியும் இங்கே சென்னை வெள்ளத்தில் ஒரு சாதாரண நம்ம ஓரமாக ஒதுங்கி நிற்கிது நம்ம கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்கள்ல என்ன அவங்கள்ட்ட போய் முதலமைச்சர் தொகுதியிலேயே ஒன்றும் நடக்கலையம்மா அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்னையே பண்ண போகிறோன்னு பேசாமல் நைஸாக வந்துட்டார் ஏன்னா நம்ம வந்து ஷூட்டிங் எடுக்கும் பொழுது ஆள்களை செட் பண்ணிட்டு தானே எடுக்கணும் அவங்க ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஓரமாக போய் நின்னவங்களை பார்த்தா அந்த அம்மாட்ட பல்ப் வாங்கிட்டு சரி என்னடா தமிழ்நாட்டில் நம்மளை வச்சு செய்கிறாங்க கொஞ்சம் கேரளா பக்கம் போயிட்டு வருவோம் நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாது அவங்க கேட்குறது நமக்கு புரியாதுன்னு சொல்லி அங்கே போய் நம்ம அண்ணாமலை ஒரு தியாகிகள் தின விழா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு இன்னும் நம்ம அக்கா வானதி ஒரு இடத்துல பேசியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே சொல்கிறது என்னென்னா கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு குலகார கட்சி அப்படின்னு ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க அங்கே வந்து இதை பள்ளிதானிகளுடைய ஒரு நிகழ்ச்சியில் டிசம்பர் ஒன்றாந்தேதி ஒரு நிகழ்ச்சியில் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை பேசியிருக்காரு இன்னொரு நிகழ்ச்சியில் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் பேசியிருக்காங்க அதில் அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா கேரளம் வந்து ஊழலின் தாயகம் அப்படின்னு பேசியிருக்கிறார் அதே போல் வந்து ஒரு கொலைகாரர் வந்து இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கார் அப்படின்லாம் வாய் இருக்குங்கிறதுனால என்ன வேணாலும் பேசக்கூடாது இப்போ போன சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு முன்னால் கேரள சட்டமன்றத்தில் பாஜகவுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தார் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்குகிற பொழுதே இவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து கேரளத்தில் ஒரு புதிய கணக்கை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம் அவர் பினராயிஜியை சொன்னார் ஒத்த எம்எல்ஏ இருக்கீங்க அந்த கணக்கையும் முடித்து வச்சுட்டு தான் தேர்தலில் முடிப்போம்னார் அதே போல் இப்போ கேரளாவில் சட்டமன்றத்தை வேணால் பாஸ் வாங்கிக்கிட்டு பார்வையாளர் மாடத்தில் போய் பாஜக வேடிக்கை பார்ப்பதை தவிர வேறு வேலை இல்லை இந்த ஒத்த எம்எல்ஏவையும் அங்கே இருக்கிற சிபிஎம் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி காலி பண்ணி விட்டுருச்சு அந்த ஆத்திரத்தில் அண்ணாமலை அங்கே போய் என்ன பேசுகிறாருன்னா இந்த கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சியில் கேரளம் வந்து எல்லா வகையிலையும் பின்தங்கிருச்சு அது இப்போ சொல்லலாம் அவர் இந்த கட்சியின் தலைவராக இருக்கார் சொல்லலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் அளக்கக்கூடாது அவர் பேசிக்கிட்டு இருக்கப்போ தான் வருது நிர்வாகத்திறனில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் கேரளம் இதை சொன்னால் யார் சொல்கிறா இதை ஏதோ ஒரு சிபிஎம் அல்லது டிஓஎஃப் சொல்லலை யார் சொல்கிறான்னா கஸ்தூரி ரங்கன் கஸ்தூரி ரங்கன் யார் அவர் இஸ்ரோவினுடைய தலைவர் அதை சொல்கிறத விட தேசிய கல்விக் கொள்கையை வடிவமைத்து மோடி கிட்ட கொடுத்தவர் அந்த த இதை கஸ்தூரிரங்கன் தலைமையில் இயங்கக்கூடிய பிஏசி என்கிற ஒரு தன்னார்வல அமைப்பை ஒரு ஆய்வு நடத்தியிருக்கு நிர்வாகத்திறனில் எந்தெந்த மாநிலங்கள் அதில் முதலிடத்தில் கேரளம் இருக்குது இரண்டாவது இடத்துல தமிழ்நாட்டில் இருக்குது நம்முடைய அண்ணாமலை கட்சியை சேர்ந்த யோகி ஆதித்யநாத் ஜி ஏன்னா அப்படி தான் புரிஞ்சு அவங்களுக்கு ஆதித்யநாத் ஜி ஆட்சி பண்ணக்கூடிய ஊப்பி தான் அந்த மாநிலத்தில் கடைசி வரிசையில் இருக்குது இந்த லட்சணத்தில் போய் கேரளம் கெட்டுப்போச்சு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இதை விட பெரிய கொடுமை இங்கே வந்து ஒரு கொலைகால அரசியல் நடத்துகிறார்கள் இவர் பேசிக்கொண்டிருக்கிற அதே நேரத்தில் தான் சந்தீப் குமார் என்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு இளைஞன் முப்பத்தி நாலு வயது தான் அவரை வந்து ஒரு ஐந்து பேர் கொண்ட ஆர்எஸ்எஸ் குண்டர்களுடைய கும்பல் அவர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது அவரை வரிமறித்து அவருடைய நெஞ்சிலே பதினோரு முறை வெறிதீர குத்தி கொலை செய்திருக்கிறார்கள் இந்த செய்தி வந்து கொண்டிருப்போம் இப்போ வந்திருக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு படிச்சுக்கிட்டு இருந்து ஒரு திருவிழாவுக்கு போன சிறுவனை கூட விட்டு விடாமல் வேட்டையாடுகிற ஆர்எஸ்எஸ் கேரளத்திலே ஒரு கொலைகார அரசியலை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு அதற்கு அதற்கு ஆதரவாக போய் அண்ணாமலை அவர்களும் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களும் இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி கொலைகார அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறது என்று பேசுவதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா நீங்கள் கேரளம் பின்தங்கி போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க அந்த கேரளம் தான் இந்தியாவிலேயே முதன் முதலிலே நூறு சதவீத எழுத்தறிவு பெற்ற மாநிலம் அந்த தான் நான் சொல்லலை இவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான தினமலர் பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கு மருத்துவம் மற்றும் சுகாதாரத்தில் முதலிடத்தில் கேரளம் இருக்கிறது இங்கே கொரோனா வைரஸ் வர்றதுக்கு முன்னாலேயே நிபா வைரஸ் வந்தது பல்வேறு இயற்கை பேரிடர்கள் அடுத்தடுத்து வெள்ளம் மழை அத்தனையையும் சமாளித்து அந்த கேரள மாநில மக்களை அங்கே இருக்கிற பினராயி விஜயன் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி அரசு காப்பாற்றியிருக்கிறது அந்த ஒரு வெளியே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நடத்தக்கூடிய சர்வேயில கேரளம்தான் முதலிடத்தில் இருக்கிறது என்று வருகிறது இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஊப்பி தான் மருத்துவம் மற்றும் சுகாதாரத்தில் கடைசி இடத்தில் இருக்கிறது இதை விட பெரிய கொடுமை என்னென்னா ஊழல் அப்படின்னு பேசுகிறார் ஊழலை பற்றி யார் பேசுவது ரபேல் ஊழல் சொந்தமான பிஜே பாஜக இன்றைக்கும் ப தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கார்பரேட் நிறுவனங்களிடமிருந்து அதிகமான தொகையை வசூலிக்கிற பாஜக இப்படி பாஜக ஊழலை பட்டியலிட்டு கொண்டே போகலாம் தொட்ட தொண்ணூறு ஊழல் பிஎம் துவங்கி ரபேல் ஊழல் வரை ஆனால் இவங்க என்னென்னா எப்படியாவது பினராயி விஜயன் அரசுக்கு எதிராக ஒரு களங்கத்தை சுமத்தி விட வேண்டும் என்பதற்காக அமலாக்கத்துறையை பயன்படுத்தினாங்க மத்திய துறையை பயன்படுத்தினாங்க ஏதோ தங்கத்தை கடத்திட்டாங்க இது இவன் சொல்கிறத பார்த்தா ஏதோ இவரே ஒரு பையில் போட்டு பினராயி விஜயனை ஏர்போர்ட்டேருந்து வந்த மாதிரியும் இவங்க பாஞ்சு பிடிச்ச மாதிரியும் தங்க கடத்தல் தங்க கடத்தல் சொப்னா அதுக்கு தமிழ்நாட்டு பத்திரிக்கை பார்த்தா அழகி சிக்கினார் இதெல்லாம் போட்டு பார்த்தாங்க கடைசியாக என்னாச்சு ஒரே ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்கல கேரள தேர்தலில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கினாங்க ஆனால் மக்கள் அதை நிராகரித்து இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த பாஜகவை ஒட்ட துடைத்து விட்டு தான் அங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலே ஒரு ஆட்சி அமைவதற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் அவர் சொல்கிறார் லாவுலின் கேஸு பினராயி விஜய் அதில் உங்களால் நிரூபிக்க முடியலைல்ல நீங்கள் தான் அந்த வழக்கை நடத்துனீங்க பினராயி விஜயன் அவர்களுக்கு எதிராக முதல்வருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை கூட உங்களால் நிரூபிக்க முடியவில்லை ஆனால் குஜராத் கலவரம் என்ன அதில் மோடியினுடைய பங்கு என்ன அமித்ஷாவினுடைய பங்கு என்ன ஏராளமான புத்தகங்கள் வந்திருக்க இதே கேரளத்தில் ஆர்எஸ்எஸ் பாஜக நடத்துகிற அரசியல் குறித்து அந்த கொடும் செயல்கள் குறித்து அந்த அமைப்பில் நூற்றாண்டு காலம் பணியாற்றிவிட்டு சுதீஷ் மின்னி என்கிற இளைஞர் அந்த அமைப்பிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் அவர் ஐந்து வயது குழந்தையாக இருக்கும் பொழுதே ஷாஹாவுக்கு அனுப்பப்பட்டவர் அவர் சொல்கிறார் அந்த அமைப்பிலிருந்து வெம்பி வெதும்பி வேதனை தாங்க முடியாமல் அந்த அமைப்பில் அவர் சொல்கிறார் பலிதானியினுடைய நிகழ்ச்சியில் தான் திரு அண்ணாமலை பேசியிருக்காரு ஆனால் அங்கே அவர் சொல்கிறாரு கேரளத்தில் இந்த பலிதானிகள் அவர்களுடைய குடும்பத்திற்கு நிதி கொடுப்பதிலே முறைகேடு அந்த குடும்ப பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துகிறார்கள் அப்படி யாராவது ஒரு எந்த யார் இறந்தாலும் அது வருந்துதல்குரியது தான் ஆனால் இவர் என்ன எழுதியிருக்கிறாரு சுதீஷ் மின்னி அது ஆதாரபூர்வமாக அண்ணாமலையாலோ அல்லது கேரளத்தில் இருக்க அரசுக்காரோ மறுக்க முடியுமா அவர்களை அந்த பெண்களை இவர்கள் பாலியல் ரீதியாக பயன்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் அந்த புத்தகத்தில் அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புக்குள்ளே இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு மேலாக இய இயங்கிய இளைஞர் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதுபோல் வந்து ஒரு தடகள வீரர் அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதை பார்த்ததுனால அவரையே கொலை சத்யன்கிற இளைஞரை கொலை செய்து விட்டு அதை வந்து ஒரு மத ரீதியான விஷயமாக மாற்றினார்கள் இப்படி ஏராளமான கேரளத்தில் ஆர்எஸ்எஸ் செய்து கொண்டிருக்கிற அந்த கொலைகார அரசியலை இந்த புத்தகம் சொல்லுகிறது இதில் கடைசியாக நான் சொல்ல வேண்டியது அங்கே வந்து பினராயி விஜயன் ஒரு அந்த கேரள கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு ஜாதி கட்சியாக இயங்குகிறது அப்படின்னும் பேசியிருக்கிறாரு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்களை ஜாதியாக மோதவிட்டு அதன் மூலம் எப்படியாவது ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று மனப்பால் குடிக்கிற அண்ணாமலை அங்கே போய் சொல்கிறாரு அந்த கேரளத்தில் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அரசு தானே அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்கியது ஏன் தமிழ்நாட்டில் திட்டத்தை கொண்டு வரும்பொழுது அது எதுக்கிறது யார் உங்கள் பிஜேபி தானே எச் ராஜா தானே எதிர்க்கிறாரு ராகவன் தானே எதுக்குறாரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தானே பெண்களுக்கு அவ்வளோ உரிமைகள் தரப்பட்டிருக்கு மனிதவள மேம்பாட்டில் கேரளம் தானே முதலிடத்தில் இருக்குது இதே ஐயப்பன் கோயில் பிரச்சனையை வச்சு நீங்கள் கேரளத்தில் எப்படியாவது அந்த அரசுக்கு ஒரு சிக்கலை உருவாக்கணும்னு முயற்சி பண்ணிங்க கடைசியாக ஐயப்பனே உங்களை கைவிட்டார் ஐயோ அப்பான்னு இருந்த ஒத்த எம்எல்ஏவும் போயிடுச்சு நீங்கள் அது வழக்கு போட்டது ஐயப்பன் கோயிலில் பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்று வழக்கு போட்டது ஆர்எஸ்எஸ் அதில் தீர்ப்பு வந்தது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது அந்த தீர்ப்பை கூடாது என்று கலவரம் செய்தது ஆர்எஸ்எஸ் தான் ஆனால் அவ்வளவுக்கும் பிறகு தான் கேரள மக்கள் உங்களை ஒட்ட துடைத்தறிந்து தெரிந்து விட்டார்கள் இவர் போய் அங்கே த கேரளாவில் போய் அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அரசுக்காக எதிராக எவ்வளவு பேசினாலும் அதுலேயும் வானதி வந்து பேசுகிறாங்க எங்கு போர்த்தாலும் இவர்கள் மேற்கு வங்கத்திலே இன்றைக்கி வந்து மம்தா பானர்ஜிக்கும் உங்களுக்கு தான் பெரிய சண்டை நடக்குது அன்றாடம் கொலைகள் நடந்து கொண்டே இருக்குது குஜராத் என்ன ஊபி என்ன நீங்கள் கால் வைக்கிற இடமெல்லாம் கலவரமும் கொலைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கும் ஒரு அமைதி தவழுகிற மாநிலமாக கேரளம் இருக்கிறது வளர்ச்சியில் முன்தங்கி இருக்குது நீங்கள் ஆளக்கூடிய அண்ணாமலை இப்போ ஊப்பி தேர்தல் வந்துடுச்சு அங்கே போய் பிரச்சாரம் பண்ணாருன்னா இந்த தடவை ஊப்பியில் பாஜகவை முடிச்சுருவாங்க ஏன்னா இவர் போய் கேரளாவில் இப்போ தேர்தல் வரப்போகிறதில்ல அப்போ தான் வந்திருக்கோம் இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது அதனால் பல மாநிலங்களில் ஊப்பியில் போய் யோகி ஆதித்யநாத்துடைய சாதனைகள் எவ்வளவு பிறோம் இப்போ பாருங்கள் ஊப்பியில் தேர்தல் வருதுன்னு ஒன்று ராமர் கோயிலை விட்டுட்டு இப்போ மதுரா கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிட்டாங்க இப்போ கோயில் கோயிலாக இப்போ இங்கே எச்சராஜா கோயில் கோயிலாக சுற்றிட்டு இருக்கார் அந்த கோயிலை காணும் இந்த கோயிலை காணும் எல்லா கோயிலும் நல்லா தான் இருக்குது நீங்கள் அந்த பக்கம் போகாமல் இருந்தால் எல்லா கோயிலும் பாதுகாப்பாக இருக்கும் கேரளத்துலேயும் ஐயப்பன் கோயிலில் இருந்து குருவாயூரப்பன் கோயில் வரைக்கும் எல்லா கோயிலும் இருக்குது இந்த குரூப் அந்த பக்கம் அதிகடி போனால் தான் கோயில்களுக்கு சிக்கல் எனவே அண்ணாமலை வந்து உண்மையிலேயே கேரளத்தில் ஒரு வன்முறை அரசியலை தூண்டி மத பகைமையை தூண்டி அது ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குறது பாருங்கள் ஐயப்பன் கோயில் இப்போ சீசன் எல்லாரும் போகிறாங்க போகிறவங்க அப்படியே இது இதுக்கும் போய்ட்டு அப்படியே ஐயப்பனையும் பார்த்துட்டு அமைதியாக வந்துக்கிட்டு இருக்காரு அதில் ஒரு பிஜேபிக்காரன் சொல்கிறான் இந்த இதுக்கெல்லாம் போகாதீங்க அதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கிளப்பி விட்டது விட்டா ஐயப்பனையாக கம்யூனிஸ்ட் கட்சி மெம்பர் தான் வாபர் அவரும் இருந்தாங்க பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே ராமனுக்கு வந்து அஞ்சு தம்பிகள் குகன் ஒரு தம்பி வேட்டுவ குளத்தை சேர்ந்த ராமர் வந்து ஒரு தம்பியாக ஏற்றுக்கிட்டான்னு ராமாயணத்தில் வருது இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கம்பனுக்கு சரியாக தகவல் கொடு சரியான தகவல் கொடுக்கல தப்பாக கொடுத்து தான் இப்படி எழுதிட்டாருன்னு கூட சொல்வாங்க தூங்கினா தூங்கினாலும் கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு எந்திரிச்சாலும் கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு இயல்பா மக்கள் வந்து எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க வாபரும் ஒன்று தான் ஐயப்பனும் ஒன்று தான் அவங்க கும்பிட்டு போகிறாங்க நீ ஏன் குறுக்க போய் மறைக்கிற எனவே அண்ணாமலை வந்து அங்கே போய் பேசுகிற பேச்சை பார்த்தா இவர் என்னமோ தமிழ்நாட்டில் இங்கே வளர்த்து கிழித்துட்ட மாதிரியும் இவருடைய உதவியை போய் எப்படியாவது அங்கே கேரள மக்கள் தெளிவாக இருக்காங்க அங்கே இருக்கிற உங்கள் ஆள்களாலேயே ஒன்றும் முடியலை அதனால அண்ணாமலை வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா எப்படியாவது முதலமைச்சர் ஆயிரணும் ஏற்கனவே அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கார் எப்படியாவது என் பையனை ஆக்கி விட்டுருங்கன்னு வந்தவன பூரா திட்டிக்கிட்டு இருக்கார் அது மாதிரி இவருக்கு என்னன்னா எப்படியாவது முதலமைச்சர் ஆகிடும் பேசாமல் டிட்டோரியல் காலேஜ் ஆரம்பித்து அதில் நீங்கள் முதல்வர்னு போட்டு உட்காருங்க இப்போதைக்கு வேறு வழி இல்லை ஏன்னா அவர் என்ன அண்ணாமலை படத்தில் வர நினைக்கிறார் அதில் அண்ணாமலை படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி பால் வைப்பார் அடுத்த காட்சியிலேயே வெற்றி நீச்சயம்னு பாடி சொல்கிறார் அப்படியெல்லாம் அரசியலில் ஒரே நாளையில் நீங்கள் ஆட்டுக்குட்டியை தோல்ற தூக்கி போட்டு அடுத்த நாள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அந்த சென்னை கோட்டை ஒன்றும் ஆட்டுக்குட்டி கிடையாது தூக்கி தபக்குன்னு தோளில் போடுறதுக்கு எனவே அண்ணாமலை வந்து கொஞ்சம் தமிழ்நாடு அரசியலில் கவனம் செலுத்துங்க இங்கே என்னென்னமோ பண்ணி தலைகீழில் நின்று தண்ணி குடிச்சு பார்க்குறீங்க முடியலை எனவே உங்கள் பாய்ச்சாலாம் ஒன்றும் கேரளாவில் பழிக்காது அந்த மக்கள் ரொம்ப எழுத்தறிவு பெற்றவர்கள் அதனால் நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் அங்கே வேணாம் அண்ணாமலை இங்கே இருக்கிற மற்ற வேலைகளை கொஞ்சம் பார்த்தா அவருக்கும் நல்லது ஒரு உடம்புக்கும் நல்லது